எவ்ரிவன், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கிய வகை சொற்கள் பார்க்க போறோம். சோ நம்ம சொல் இலக்கணம் பார்த்துட்டு இருக்கோம். சோ அதுல வந்து சொற்கள் வந்து இலக்கிய முறைப்படி நான்கு வகைப்படும், இலக்கண வகைப்படி நான்கு வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சோ அதுல இலக்கண வகைப்படி உள்ள சொற்களை போன கிளாஸ்ல போன வீடியோல பார்த்துட்டோம். சோ இப்ப நம்ம இலக்கிய வகை சொற்கள் பத்தி பார்க்க போறோம். சோ இலக்கண சொற்கள் மாதிரியே இலக்கிய வகை சொற்களும் வந்து பாத்தீங்கன்னா நான்கு வகைப்படுமா. சோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இயற் சொல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இயற் சொல், திரி சொல், திசை சொல், வட சொல் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகையா இருக்கு. சோ அத பத்தி தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். சரியா? சரி. சோ இப்ப ஃபர்ஸ்ட் பாப்போம் இலக்கிய வகை சொற்களை. சோ பூ, வா, அறம், புத்தகம் இச்சொற்களை பார்த்தோம்னா முதல் இரு சொற்கள் வந்து ஓரெழுத்த கொண்டவை, அடுத்த இரண்டு சொற்களும் மூன்று நான்கு சொற்களை கொண்டவை. சோ இது எல்லாத்துக்குமே பொருள் இருக்கு அப்படிதானே? சோ எந்த ஒரு சொல் எடுத்தாலுமே அதுக்குன்னு ஒரு பொருள் இருக்கணும். அது ஓரெழுத்த சொல்லாவும் இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்தும் பொருள் தரும். சோ இவ்வாறு ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது இல்ல தனித்து நின்று பொருள் தந்தாவோ அதை சொல் அப்படின்னு சொல்றோம். சொல் வந்து பாத்தீங்கன்னா மொழி, பதம், கிளவி அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான பெயர்கள்லாம் அதுக்கு இருக்கு. சோ இலக்கண முறைப்படி பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு நான்கு வகைப்படும். இதே போல இலக்கிய முறைப்படி சொற்களை வந்து பாத்தீங்கன்னா இயற் சொல், திரி சொல், திசை சொல், வடை சொல், வட சொல் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகையா பிரிக்கிறாங்க. அந்த நான்கு வகை சொற்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் அதுல இருக்கக்கூடிய இயற்சொல் பத்தி பார்க்க போறோம். சோ இப்ப இயற்சொல் அப்படின்னு சொன்னாங்கன்னா இயல்பாவே அது படிச்சவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கா, யாரா வேணாலும் இருக்கலாம். சோ இப்ப ஒரு சொல்ல பேசுனா அது அவங்களுக்கு புரியுது அப்படின்னா அதான் இயற்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சொல் எல்லாருக்குமே புரியுது அப்படின்னா அதுதான் இயற்சொல், இயல்பாவே இருக்கக்கூடிய சொல் அதுதான் நம்ம இயற்சொல் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, கடல், கப்பல், எழுதினான், படித்தான், இது எல்லாமே எல்லாருக்குமே புரியும் அப்படிதானே? சோ இதே பாருங்க, படித்தான்ங்கிற இடத்துல பயின்றான் அப்படின்னா யாருக்கும் புரியாது, பயின்று கொண்டிருக்கிறான் அப்படின்னா புரியாது. அதே போல கப்பல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெயர் பங்கம்னு இருக்கு, அது வந்து அந்த மாதிரி சொன்னா புரியாது. சோ அதே போல எல்லாருக்குமே புரியுற மாதிரி சொற்களை நம்ம வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னா அதான் இயற்சொல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி டைரக்டாவும் செய்யுள்ள வந்து இலக்கியம்னாலே என்ன செய்யுள் தானே, சோ அதுல இந்த மாதிரி டைரக்டான சொற்களும் பயன்படுத்தியிருக்காங்க. சோ இந்த மாதிரி எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்களை தான் இயற்சொற்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த இயற்சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்துல வரக்கூடிய அந்த நான்கு வகையிலுமே வருமா, இயற்சொல்லா பெயர் சொல்லா இருக்கலாம், வினை சொல்லா இருக்கலாம், இடைச்சொல்லா இருக்கலாம், உரி சொல்லா இருக்கலாம், இந்த மாதிரி நான்கு வகையிலுமே இந்த இயற்சொல் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பெயர், பெயர் சொல்னா என்ன, ஒன்றன் பொருளை குறிக்கக்கூடிய சொல்ல. இப்ப மண், பொன், இது எல்லாமே ஈஸியா எல்லாருக்குமே புரியுதா? பொண்ணு அப்படிங்கறது நகையை குறிக்கக்கூடியது, ஆனா அது நகைன்னு சொன்னாலும் எனக்கும் புரியும், பொண்ணு அப்படின்னு சொன்னாலும் எல்லாருக்குமே புரியக்கூடும். மண், மணலை குறிக்கக்கூடியது, அதுவும் எல்லாருக்குமே புரியுதா? சொல்றதா அதை பெயர் இயற் பெயர்னு சொல்றாங்க. சோ இப்ப பெயர் இயற்சொல்னு சொல்றாங்க. சோ அதே வினை இடைச்சொல், நடந்தான், வந்தான், அந்த மாதிரி ஒரு வினையை குறிக்கக்கூடியது. சோ அப்ப அதை வினை இயற்சொல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இடை இயற்சொல், இந்த இடத்துல அவனை, அவனால் அப்படின்னு சொல்ற ஐ வந்திருக்கு, ஆள் வந்திருக்கு, இடைச்சொல்லாலே கன்ஜெக்ஷன், ரெண்டே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இது. சோ அப்ப இந்த மாதிரி இடைச்சொற்கள் வர்றதும் இருக்கு, அதை இடை இயற்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநகர் தெரியும், சென்னை மாநகரம் அப்படின்னு எல்லாருமே அதை பயன்படுத்துறோம் தானே. சோ இந்த இடத்துல மா அப்படிங்கிறது ஒன்னா உயர்வா சொல்றது. சோ அப்ப இந்த இடத்துல அது உரிய, உயர்வா மீன்ஸ் அதை வந்து சிறப்பு படுத்தி சொல்லக்கூடியது. சோ அதான் இந்த இடத்துல அதை உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். மா அப்படிங்கிறது இங்க உரிச்சொல்ல குறிக்கக்கூடியது, அது வந்து பெண்ணுது உரி இயற்சொல்னு சொல்றோம். அதே போல திரிசொல், இப்ப இங்க பாருங்க, வங்குல், அழுவம், சாற்றினான், உருபயம் அப்படின்லாம் சொல்றோம். இந்த சொற்கள்லாம் ஏதாவது உங்களுக்கு புரியுதா? ஆனா இது எல்லாமே தமிழ் சொற்கள் தான், ஆனா ஏதாவது உங்களுக்கு புரியுதா? கிடையாது. சோ இந்த மாதிரி சில சொற்கள் நமக்கு புரியாது, ஆனா அந்த இலக்கியத்தை படிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தைகள் வந்து புரியும். இப்ப தமிழ் லிட்ரேச்சர் படிச்சவங்களுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் ரொம்பவே சுலபமா இருக்கும் ஆன்சர் பண்றது, ஆனா நமக்கு எல்லாம் வந்து சாதாரணமா தான் தெரியும் அப்படித்தானே? சில வார்த்தைகள் தான் நமக்கு தெரியும், ஆனா இதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ
இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் பெயர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா திரிசொல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ முறையா படிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து புரியும். சோ அந்த மாதிரி சொற்களை தான் திரிசொல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்ப பங்குல் அப்படிங்கிறது காற்று, அழுவம்னா கடல், சாற்றினான் சொன்னான் உருபயன் மிகுந்த பயன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. சோ இதெல்லாம் கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபையாகவும் அவை திரிச்சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திரிச்சொற்களுமே வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்துல நான்கு வகையிலுமே வருமா, பெயர் திரிச்சொல், வினை திரிச்சொல், இடை திரிச்சொல், உரி திரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகையிலுமே வருமா. இப்ப பாருங்க, அழுவம் வங்கம் அப்படின்னால சொல்றாங்க. சோ அப்ப இந்த மாதிரி கப்பல் கடல் இந்த இதெல்லாம் குறிக்கக்கூடியத வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றாங்கன்னா பெயர் திரிச்சொல். ஒன்றன் பெயரை தானே அது குறிக்குது, அதனால பெயர் திரிச்சொல். இயம்பினான் பயின்றாள் படித்தாள் அப்படிங்கறதுதான் இங்க பயின்றாள் வந்துருக்கு. இயம்பினால் சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் வந்து இங்க வந்து எப்படி வந்திருக்கு, இயம்பினான் பயின்றாள். இதெல்லாம் ரொம்ப அந்த தமிழ வந்து தூய தமிழா பேசுறவங்க இதெல்லாமே பயன்படுத்துவாங்க. ஆனா நம்ம படிச்சா சொன்னா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிருக்கோம். சோ இந்த மாதிரி ஒரு வினைய அதுக்கே உரியான சொல்லால நம்ம சொல்றோம் அப்படின்னா அது நமக்கு எல்லாருக்குமே அது புரியாம படிச்சவங்களுக்கு மட்டுமே புரியுதுன்னா அதை வினை திரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இடை, அன்ன மான இதெல்லாம் வந்து இடைச்சொல் தானாமா, ஆனா நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஐயால் கூ இந்த மாதிரிதான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள் இந்த மாதிரி செயல்கள்ல மட்டும் பயன்படுத்துறாங்க, அது அதை படிச்சவங்களுக்கு அது ஈஸியா புரியும். சோ அந்த மாதிரி வந்ததுன்னா அதை இடை திரிச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கூர் களி, கூர் அப்படிங்கிறது கூர்மையானது. இந்த மாதிரி களி இந்த மாதிரி சொற்கள் வந்து உரி சொற்களா இருக்கு, அது வந்து செயல்கள்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சொல்லு டைரக்டா எல்லாருக்குமே புரியாம சிலருக்கு மட்டும்தான் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியுது அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், திரிச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா வங்கம்னா கப்பல், மந்தி அப்படின்னா பெண் குரங்க குறிக்குமா, நமக்கு சும்மா குரங்குன்னு தெரியும் பெண் குரங்கா ஆண் குரங்குன்னு சொல்லுவோம், அதே மந்தி அப்படிங்கிறது ஸ்பெசிபிக்கா பெண் குரங்க வந்து குறிக்கலாம். அதே போல கறி அப்படின்னா அது மிளகு வந்து குறிக்குமா. இந்த மாதிரி மிளகுன்னா நமக்கு தெரியும், ஆனா அதே கறி அப்படின்னா நம்ம ஏதோ கறி சாப்பாட்டுக்கு சமைக்கிற அந்த கறி போல இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா உன்னோட பேரு அது வந்து படிச்சவங்களுக்கு மட்டும்தான் அது புரியுது அப்படின்னா அததான் திரிச்சொல்னு சொல்றோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திரிச்சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்களும் இருக்கு. ஒன்னே ஒரே பொருளை தான் எல்லா சொல்லுமே தெரியும், ஆனா ஒரு பொருளை வந்து பல சொற்கள் வந்து ஒரே பொருளை தருது அப்படின்னா அந்த திரி பல திரிச்சொற்கள்னு சொல்லுவோம். அதே போல பல பொருளை சொல்லக்கூடிய ஒரே ஒரு சொல்லும் இருக்கா. இப்ப பாருங்க, பங்கம்ங்கிறது கப்பலை தான் குறிக்கும், அம்பிங்கிறது கப்பலை தான் குறிக்கும், நாவாய்ங்கிறது கப்பலை தான் குறிக்கும். அப்ப ஒரே பொருளுக்கு பல சொற்கள் வந்து இருக்கு, சரியா? சோ அத பல திரு ஒரு பொருள் குறித்த பல திருச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள், நிறைய சொற்கள் ஒரே பொருளை தெரியுது. இங்க வந்து பாருங்க, இதழ்னு ஒரே ஒரு சொல் சொல்றோம், அந்த இதழ்ங்கிறது பூவோட இதழையும் குறிக்கலாம், இல்ல நம்ம உதட குறிக்கலாம், கண் இமைக்கிறதையும் கண்ணிமையையும் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இதழ்னு சொல்லுவாங்க. பனையோலை அந்த பனையோடு இருக்குல்ல அதையும் இதழ்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் நியூஸ் பேப்பர் நாளிதழ், அதையும் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பர் நாளிதழ் சொல்றல அதையும் இதழ்னு தான் சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரே சொல் பலவற்றிற்கு பொருளாக வரக்கூடியது. இந்த மாதிரி ஒரு சொல் பல பொருட்களை தரதுனால பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப திரிசொல் ரெண்டு வகையில இருக்கு, ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள், பல பொருள் குறித்த ஒரே ஒரு திரிச்சொற்கள், மாதிரி ரெண்டு வகையா திரிச்சொற்கள் வந்து இருக்காம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திசை சொல். இந்த திசை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வழக்கத்துல இருக்கு, நம்ம தமிழ்ல பேசித்தான் இருக்கோம், அது எழுதுனாலும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் முறைப்படிதான் இருக்கும். நம்ம அந்த என்னென்ன எழுத்துக்கள் முதல்ல வரணும் கடைசியில வரணும்னு அந்த இலக்கண நெறி பார்த்திருக்கோம்ல, அதுபடியே இருக்குமா, தமிழ்ல தான் எழுதியிருப்பாங்களாம், பார்த்தா ப்ரொனன்சியேஷன் பண்றதும் தமிழ்ல தான் இருக்கும். ஆனா அது தமிழ் எழுத்துக்கள் கிடையாதான், வேற வேற மொழிகள்ல பயன்படுத்தினதாம். சோ அதை இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம், அததான் அதை தமிழ் சொற்கள்னு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம், அததான் திசை சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. வடமொழி இல்லாம பிற மொழிகள்ல இருந்து வர்றது பாருங்க, இங்க சொல்லியிருக்காங்க வடமொழி தவிர பிற மொழிகளில் வந்து தமிழில் இடம்பெறும் சொற்களை தான் திசை சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகேயா. சோ இப்போ வந்து பாருங்க, சாவி, சன்னல், பண்டிகை, ரயில், இதெல்லாமே அந்த இலக்கண முறையை கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிருக்கு. தமிழ் எழுத்துக்கள் எது முதல்ல வந்து எது கடைசியில எல்லாமே கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிருக்கு. ஆனா இதே தமிழ் எழுத்துக்கள் கிடையாது. பிற மொழியில இதை இந்த மாதிரி சொல்றாங்க. சாவி அப்படிங்கிற தமிழ்ல சொல்லணும், திறவுகோல் அப்படின்னு சொல்லணும். ஜன்னல் நம்ம சொல்ல ஜன்னல் ஆக்சுவலா இது, ஆனா நம்ம ஜன்னல்னு சொல்லாம தமிழ் எழுத்த போட்டு சன்னல்னு யூஸ் பண்ணிக்கிறோம். பண்டிகை அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், விழா அப்படிங்கறத தமிழ் பெயர். ரயில் புகை வண்டி இல்ல தொடர் வண்டி இப்படிதான் சொல்லணும். இந்த மாதிரி பிற மொழியில இந்த மாதிரி பயன்படுத்துறாங்க, அதை நம்ம தமிழ் எழுத்துக்க தமிழ் மொழியா பயன்படுத்திருக்கோம். அதான் திசை சொற்க. ஏன் அப்படி பயன்படுத்துறோம்னா, நம்ம வந்து பயன்படுத்திக்கிறது இந்த பாண்டிய நாடு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள விளங்குறத மட்டும்தான் சொல்றோம். ஆனா இது இல்லாம பிற பகுதிகளையும் தமிழ் பேசியிருக்காங்க. அந்த மக்கள் பேசின சொற்களை தான் இன்னைக்கு நம்ம அப்படியே தமிழ்ல பயன்படுத்திருக்கோம். அதாவது திசை சொற்கள்னு சொல்ல கேணின்னு சொல்றோம். ஆக்சுவலா கிணறு தான் கேணின்னு பயன்படுத்திருக்கோம். பசு கிணறு பெற்றம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திருக்காங்க. சரி, இந்த மாதிரி பிற மொழிகள்ல இருந்து தமிழ் மொழியா வந்து அது தமிழ் எழுத்துக்களா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா அதை திசை சொற்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வடசொல். வடசொல் வருடம், ஆண்டுன்னு நம்ம சொல்லணும், மாசம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கமலம். கமலம் அப்படின்னா தாமரை பூவை குறிக்கக்கூடியது. அழகா அதுல தாமரைன்னு இருக்கு, அதனால கமலம்னு சொல்றோம். அடுத்து விடம், அடுத்து விஷம் அப்படிங்கறத விடம்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து சக்கரம், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தமிழ்ல வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இது எதுவுமே தமிழ் எழுத்துக்கள் கிடையாதான். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வடமொழின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருத அந்த மொழியில இருந்து வந்த சொற்கள். அதனால இதை வட சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ ஏன் இன்னைக்கு வட சொற்கள் நம்மள்ட்ட அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம நாட்டை வந்து யாரெல்லாம் ஆட்சி பண்ணா, இந்த சேர சோழ பாண்டியர்கள் இந்த மாதிரி மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க. அந்த சமயத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்களோட இது வந்து ஓங்கி இருந்துச்சா. சோ அவங்க வந்து கோயில்கள்லயும் சரி பிற இடங்கள்லயும் சரி அவங்களோட அந்த சமஸ்கிருத மொழிய வந்து அதிகமா வெளிக்கொண்டு வந்தாங்க. சோ அதுதான் வந்து பழக்கத்துல இருந்து நிறைய மொழிகள் அப்ப வந்து சமஸ்கிருத மொழி வார்த்தைகளை நிறைய தமிழ் வார்த்தைகளை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சோ அறிஞர் அண்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வடமொழி சொற்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது, தமிழ் சொற்களை பயன்படுத்துவோம், பிறமொழி சொற்கள் வேண்டான்னு சொல்லி நிறைய சொற்களை வந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நீக்கியிருக்காரு, அறிஞர் அண்ணா பீரியட்ல. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒண்ணு சொல்றேன். இப்போ யாராவது ஒருத்தரை மரியாதையா சொல்லணும், ஒரு ஆண் பெயரை வந்து மரியாதையா சொல்லணும், ஒரு ஆணை மரியாதையா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல இப்ப ஏதாவது ஒரு பேர் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு சம்பத் அப்படின்னு ஒரு பேரை சொல்றேன். சோ அவங்களை சொல்றதுக்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவேன். ஸ்ரீவாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ரீமன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஸ்ரீமன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்ரீமன் சம்பத் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஸ்ரீமன் கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே ஒரு பெண் பாலை குறிக்கணும் அப்படின்னா ஸ்ரீமதி அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லுவாங்க, ஸ்ரீமதி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் வடச்சொற்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது. நம்ம தமிழ் மொழியிலேயே அழகான பெயர்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதான் வந்து என்ன பண்ணாருன்னா, ஆணை குறிக்கிறதுக்கு திரு, பெண்ணை குறிக்கிறதுக்கு திருமணமானவர்கள்னா திருமதின்னு போடுங்க, இல்லைன்னா செல்வின்னு போடுங்க, செல்வி ஜெயலலிதா, திரு கருணாநிதி அவர்கள், இந்த மாதிரி எல்லாம் வந்து அவர் பீரியடுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம், லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துறோம். ஆனா இங்கிலீஷ்ல எழுதுறப்ப கரெக்டா தான் எழுதுவோம், லக்ஷ்மி அப்படின்னு தான் எழுதுவோம். ஆனா தமிழ்ல என்ன பண்ணுவோம், லட்சுமி அப்படின்னு சொல்லுவோம், லட்சுமி அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல கரெக்டா தான் எழுதியிருக்கோம், ப்ரொனவுன்ஸும் பண்றோம். ஆனா தமிழ்ல பாருங்க லட்சுமி, தமிழ்ல இப்படிதான் எழுதுவோம். ஆனா அதுக்காக இங்கிலீஷ்ல லட்சுமி அப்படின்னா எழுதுறோம் கிடையாது, அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஆனா என்னதான் வட சொல்ல இருந்தாலும் அதை தமிழ் பெயரா நம்ம மாற்றி அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி சொற்களை தான் வட சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சோ இந்த வட சொற்களையே வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வகையா வந்து பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்சமம், தற்சபம், சரி தட்பபம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு எழுத்துக்களை பயன்படுத்துறாங்க. சோ இப்ப தற்சமம் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ இப்ப கமலம், அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு வடமொழியில இருப்பது போன்று தமிழ்லையும் எழுதுறாங்க. சோ கமலம்னா என்னன்னு பார்த்தோம், லோட்டஸ், தாமரையை குறிக்கக்கூடியது, அலங்காரம், அழகுபடுத்திக்கிறது. சோ அந்த மாதிரி சொல்லக்கூடியத அப்படியே வடமொழியில என்ன இருக்கோ அப்படியே அதை தமிழ்ல நம்ம பயன்படுத்துறோம். வடமொழியிலே கமலம், அலங்காரம் பயன்படுத்துறாங்க, அதை அப்படியே தமிழ்ல பயன்படுத்துறோம்னா அதை தற்சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தமிழ்ல வந்து
வடமொழி சொற்களை நீக்கி அதை தமிழ்ல மாத்தி எழுதணும்னா அதை தற்பபம் அப்படின்னு சொல்றாங்க. சமம் அப்படின்னாலே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், அதுல என்ன இருக்கும், சமமா இருக்கு ரெண்டுலயுமே. வடமொழி சொற்களை அப்படியே நம்ம தமிழ்ல, வடமொழியில என்ன பேசுறாங்களோ அதை அப்படியே தமிழ்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப தற்சமம் தற்பவம், வடமொழியில சொல்றத தமிழ் எழுத்துக்களை மாத்தி எழுதுறது தற்பவம். இங்க பாருங்க, லக்ஷ்மி அப்படின்னு எழுதக்கூடியத லக்குமி அப்படின்னு எழுதுவோம், விஷம் அப்படிங்கறத விதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வடமொழி சொற்களை நம்ம தமிழ் எழுத்துக்களால மாத்தி எழுதுறதுதான் தற்பவம் அப்படின்னு சொல்லுவோம். தற்சமம்னா அப்படியே எழுதுறோம், தற்பவம்னா தமிழ் எழுத்துக்களால மாத்தி எழுதுறோம். புரியுதா? சோ எப்படி இலக்கணத்துல நான்கு சொற்கள் இருக்கோ அதே போல இலக்கியத்திலயும் நான்கு சொற்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்சொல், திரிச்சொல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திசை சொல், வட சொல்னு நான்கு வகைகள் இருக்கு. இயற்சொல் அப்படின்னா அப்படியே இயல்பாவே எல்லாருக்கும் புரியுற மாதிரி பயன்படுத்தக்கூடிய சொற்களை இயற்சொல் அப்படின்னு சொல்றோம். திரிச்சொல் அப்படின்னா படிச்சவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும், மத்தவங்களுக்கு அது புரியாது, அந்த மாதிரி இருக்கத திரிச்சொல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து திசை சொற்கள் அப்படின்னா வடமொழி இல்லாம பிற மொழியில பயன்படுத்தக்கூடிய சொற்களை நம்ம தமிழ் எழுத்துக்களால தமிழ் எழுத்துக்களா மாத்தி நம்ம பயன்படுத்தக்கூடியத திசை சொற்கள் அப்படின்னு சொல்றோம். சோ அடுத்து வடசொல், வடமொழியில பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்களை நம்ம இங்க தமிழ் மொழியில பயன்படுத்துறத வடசொல் அப்படின்னு சொல்றோம். வடசொல்ல தற்சமம் தற்பபம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையா இருக்கு. சரியா? சோ இவ்வளவுதான் இலக்கிய வகை சொல். சோ எப்படி இலக்கணத்துல நாலு இருக்கோ அதே போல இலக்கியத்திலையும் நான்கு வகை சொற்கள் பார்த்துருக்கோம். சரியா? சோ இதோட இந்த இலக்கிய வகை சொற்கள் வந்து முடியுது. சோ அடுத்த வீடியோல நம்ம பெயர் சொல்லோட அடுத்தடுத்த வகைகள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்ப்போம். Thank you.